தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வரலாம் என அரசு தெரிவித்துள்ளது. பள்ளிகள் திறப்பு குறித்து தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தனியார் பள்ளிகள் அரசின் அனுமதி பெற்ற பின்னரே திறக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் பள்ளிக்கு வர விரும்பாமல் ஆன்லைனில் வகுப்புகளை தொடர விரும்பினால் அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது எனவும், பள்ளிக்கு வர விரும்பும் மாணவர்கள் பெற்றோரின் எழுத்துப்பூர்வ அனுமதி கடிதத்தை உடன் எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வகுப்பறையில் 25 மாணவர்களை மட்டுமே இருப்பதை பள்ளி நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும். ஒருவேளை ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருப்பின் அவர்களை இரண்டு பிரிவுகளாக பிரிக்க பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தனிமனித இடைவெளி, கிருமி நாசினி குறித்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும், பள்ளி வளாகத்திலும் வெளியிலும் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தினசரி உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக ஆளுநர், முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள பொங்கல் வாழ்த்துச் செய்தியில், இயற்கை அன்னை மற்றும் சூரிய கடவுள் உதவியோடு விவசாயிகளின் வாழ்வு மேலோங்க வேண்டும் எனவும், பொங்கல் திருநாளில் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் பண்பாடுகளை எண்ணி பெருமை கொள்வோம் என்றும் வாழ்த்தியுள்ளார். முதலமைச்சர் பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பொங்கல் திருநாளில் உழவு செழித்து உழவர்கள் வாழ்வில் அன்பும் மகிழ்ச்சியும் நிலைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும், கொரோனா காலத்தில் மக்கள் பாதுகாப்புடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கே எஸ் அழகிரி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், சாதி மதங்களை கடந்து தமிழர்களாய் ஒன்றிணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். மேலும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப புதிய வேளாண் சட்டங்கள் விரைவில் ரத்தாகும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் பொங்கலிட்டு மகிழுங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசும் தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். எதிர்பார்ப்புகளுக்கு இடையே விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள மாஸ்டர் படம் திரையரங்குகளில் வெளியானது. கொரோனா ஊரடங்கு காரணமாக படத்தை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாஸ்டர் திரைப்படம் இன்று வெளியானது. சென்னை, கோவை, சேலம், திருச்சி, நெல்லை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அதிகாலை முதலே சிறப்பு காட்சிகள் திரையிடப்பட்டன. தியேட்டர் முன்பு பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படம் பார்த்தார். பின்னர் திரையரங்கிற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர், படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். எல்லாரும் இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சோஷியல் டிஸ்டன்சிங் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க, மாஸ்க் சானிடைஸ் பண்ணுறது அது மட்டும் திருப்பி திருப்பி பண்ணுங்க. சென்னையில் பல்வேறு இடங்களில் தனிமனித இடைவெளியின்றி கூட்டம் அலைமோதியது. இதற்கு நேர் மாறாக கோவையில் உள்ள சாந்தி திரையரங்கில் ரசிகர்கள் தனிமனித இடைவெளி, சானிடைசர் உள்ளிட்ட அரசின் விதிகளை பின்பற்றி ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டத்துடன் மாஸ்டர் திரைப்படத்தை பார்த்து ரசித்தனர். ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு திரையரங்கை தேடி படையெடுக்க வச்சிருக்கு. இன்னைக்கு முதல் காட்சி 4 மணிக்கே இன்னைக்கு அரசு அனுமதியோட திரையரங்கப்பட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த 4 மணி ஷோக்கே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வர்றாங்க. இன்னைக்கு நெல்லையில் கொட்டும் மழையிலும் மாஸ்டர் பட வெளியீட்டை ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். அங்கு திரையிடப்பட்ட 7 தியேட்டர்களிலும் நள்ளிரவு முதலே ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். ஒரு வருஷம் கழித்து பார்க்கறதுனால எப்போ பார்ப்போம் அண்ணனை அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்துச்சு டே. அடுத்த ஷோக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே அடுத்த ஷோக்கு போயிட்டு ஆட்டத்தை போட்டு தரைய என்ன சொல்கிற விட்டிகிற வர வர ஆட்டத்தை குறைக்கவே குறைக்கக்கூடாது, ஆடிக்கிட்டே இருக்கும் நாங்கள். தர்மபுரி மாவட்டம் அரூரில் உள்ள திரையரங்கில் காலை 4 மணிக்கு திரையிடப்பட்ட சிறப்பு காட்சியில் 50% விதிமுறையை கடைபிடிக்காமல் ரசிகர்கள் வெள்ளத்தில் தியேட்டர் நிரம்பி வழிந்தது.
திருச்சியில் 12 திரையரங்குகளில் மாஸ்டர் திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. அதிகாலை 4 மணிக்கு வெளியான சிறப்பு காட்சிக்கு முன்னதாக ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள சோனா மீனா திரையரங்கிற்கு முன்பு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் வேட்டி சேலையுடன் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் விஜய் ரசிகர்கள் கொண்டாட்ட வெள்ளத்தில் மாஸ்டர் படம் வெளியாகியுள்ள தியேட்டர்கள் மூழ்கியிருந்தாலும் இதற்கு எதிர்மறையாக புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகள் களையிழந்து காணப்பட்டன. காலையில் சிறப்பு காட்சிகள் வெளியிடப்படாததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய பட்ஜெட் படம் திரைக்கு வந்துள்ளதால் ரசிகர்கள் மட்டுமின்றி தியேட்டர் உரிமையாளர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் குமரி, கேரளா, மாலத்தீவு, லட்சத்தீவு உள்ளிட்ட கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மதுரையில் கனமழை கொட்டி வரும் நிலையில் அதை பொருட்படுத்தாமல் பொங்கல் பண்டிகைக்கான பொருட்களை பொதுமக்கள் வாங்கி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மதுரை தலைமை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், எந்த பகுதியில் இந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறது? விற்பனையில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? மதுரை மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாகவே கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் இன்று அதிகாலையில் இருந்தே மழையானது விட்டுவிட்டு பெய்து வந்தது. தற்பொழுது கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மதுரையில் பிரதான பகுதிகளாக, அதாவது பொருட்கள், அந்த பூஜை பொருட்கள், அதே போல பூக்கள் உள்ளிட்ட வாங்கக்கூடிய மாட்டுத்தாவணி, விளக்குத்தூண், அதே போல தெற்கு வாசல், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த மழை பெய்து கொண்டு சிறிது இடைவெளி விடக்கூடிய அந்த 10 நிமிடங்களிலிருந்து 15 நிமிடங்கள் இடைவெளி விட்டு மழை பெய்துகிறது. அந்த இடைவெளி விடக்கூடிய சூழலில் மழை தேங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் பொங்கல் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பொங்கலை ஆர்வமுடன் கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் அந்த பொருட்களை வாங்குவதற்காக வருகை தருகிறார்கள். ஏற்கனவே தீபாவளி உள்ளிட்ட முக்கிய பண்டிகைகள் எல்லாம் கொரோனா காலகட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பொங்கல் பண்டிகையில் சிறிது பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வமாக சிறிது அளவில் வெளியே வர துவங்கியிருக்கிறார்கள். அதன் காரணமாக மஞ்சள் கொத்து, கரும்பு உள்ளிட்ட பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மதுரையில் தான் பொங்கல் பண்டிகை அதிக அளவில் கொண்டாடப்படும். அதன் காரணமாக பண்டிகை வீடுகளில் வைத்து நாளை அதிக அளவில் கொண்டாடுவார்கள். நாளை மறுநாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலை காரணமாக தற்பொழுது அந்த பொங்கல் பொருட்களை வாங்க மழையை பொருட்படுத்தாமல், சேரும் சகதியுமான அந்த சாலையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி வருகிறார்கள். இருந்தாலும் அதற்கான பொருட்கள் வந்திருக்கக்கூடிய சூழலில் மழை தொடர்ந்து இடையிலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த மழை நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவ்வப்போது வியாபாரமும் நெகட்டிவ் கொண்டிருக்கிறது. அபிநயா, மழை இருந்தாலும் கூட பொங்கலை கொண்டாடுவதில் மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேலம் குரங்குச்சாவடி சந்தையில் பொங்கல் பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களை நேரிலிருந்து வழங்க இருக்கிறார் கோகுல், அவரிடம் பேசலாம். கோகுல், கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது? சேலம் பகுதியை பொறுத்த வரைக்கும் மழை அதிகமாக இருக்கிறதா? அதனுடைய தாக்கம் எதுவும் விற்பனை பொருட்கள்ல இருக்கா? சேலத்தை பொறுத்தவரை மழையானது வந்து இன்று காலை முதலே வந்து அவ்வப்பொழுது லேசாக விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனால் வந்து பொங்கல் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய கரும்பு, பானை, பூ, வெள்ளம் உள்ளிட்டவைகளை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் வந்து சற்று வருத்தமடைந்திருக்கிறார்கள். மழையின் காரணமாக சற்று பொதுமக்களினுடைய கூட்டம் வருகை வந்து குறைவாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே போல் நேற்றைய நிலவரப்படி வந்து கரும்பு வியாபாரமானது முழுமையாக மிக மிக மந்தமாக இருந்த சூழலில் இன்று ஓரளவுக்கு வந்து கரும்பு வாங்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவ்வப்போது மழை பெய்தாலும் கூட அந்த மழையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் ஆர்வமாக வந்து கரும்பு வாங்கி செல்வதில் வந்து மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள்.
அதே போல வந்து இந்த தற்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரங்கு சாவடி பகுதியில் ஏராளமான பொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக மாடுகளுக்கு வந்து நாளை மறுநாள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில் வந்து அந்த மாடுகளை அலங்கரிக்கக்கூடிய வண்ணமயமான கல வண்ண வண்ண கயிறுகள், அந்த மாடு கழுத்தில் கொம்பில் கட்டக்கூடிய குஞ்சங்கள் உள்ளிட்ட சலங்கைகள் போன்றவைகளும் வந்து இங்கு தீவிரமாக விற்பனை நடைபெற்று வருகிறது. அங்கும் அந்த வியாபாரிகளை பொறுத்தவரை சற்று மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் வந்து வியாபாரம் மந்தமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் நாளை மறுநாள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாளை வரை அந்த விற்பனை நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதுபோலவே வந்து இங்கு இருக்கக்கூடிய பானைகள் வந்து இந்த சந்தையில் வந்து தற்பொழுது விற்பனை நடைபெற்று வருகிறது. அதே போல மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வியாபாரங்கள் வந்து மிக தீவிரமாக தற்பொழுது உற்சாகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது குறித்து தற்பொழுது இங்கே நாம் இருக்கக்கூடிய கரும்பு வியாபாரிகளிடம் பேசுவோம். கரும்பு வியாபாரம் வந்து வருஷ வருஷம் பொங்கலுக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கா? இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக தாங்க சார் இருக்குது. என்ன காரணம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது இங்க கரும்பு வந்து தீவிரமாக வந்து பொதுமக்கள் வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது போலவே இந்த சந்தையில பொறுத்த வரைக்கும் மஞ்சள், பானை, வெள்ளம், பழங்கள், பூக்கள் உள்ளிட்டவைகளும் வந்து தற்பொழுது வாங்குவதில் வந்து பொதுமக்கள் அதிக ஈடுபாட்டுடன் வந்து தற்பொழுது மழையை பொருட்படுத்தாமல் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாபாரம் நேற்றைய விட இன்று சற்று அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தாலும் தொடர்ந்து அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்யக்கூடிய மழைதான் வந்து இடையூறாக இருப்பதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் இரண்டு நாட்கள் வந்து இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து நான்கு நாள் பொங்கல் விழா என்கின்ற காரணத்தினாலே வந்து நாளையும் நாளை மறுதினமும் கூட மேலும் இந்த வியாபாரம் வந்து அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் காத்திருக்கிறார்கள். கொரோனாவால் பாதிப்புக்குள்ளான விற்பனையாளர்கள் இந்த விசேஷ நாட்களிலாவது நல்ல விற்பனை இருக்கும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அதிலும் இந்த மழை இப்படி ஒரு சோதனையாக பெய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல். அடுத்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பொங்கல் வியாபாரம் மந்தமாக உள்ளது. பொங்கலுக்கு முந்தைய நாள் வியாபாரம் எப்பொழுதும் களை கட்டும். ஆனால் இந்த ஆண்டு பெருமளவில் கூட்டம் இல்லாததால் வியாபாரிகள் லாபம் ஈட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், அந்த பகுதியில் கூட்டம் வழக்கமா எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கு, வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? அப்படியா, தற்போது பொங்கலுக்கு முன்னால் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கோயம்பேடு சந்தை என்பது அதிக அளவில் வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஆனால் தற்பொழுது வந்து குறைந்த அளவே கூட்டம் என்பது காணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வியாபாரிகள் வியாபாரம் இல்லாமல் குறைந்த அளவு தற்போது வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பகுதியெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவிலான மக்கள் வெள்ளத்தை பார்க்க முடியும். அதிக அளவில் வந்து பொருட்களை வாங்கி பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு கரும்பு, மஞ்சள், காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வாங்குவதற்காக வருவார்கள். ஆனால் இந்த பகுதியில் தற்போது அந்த மந்த நிலை என்பது தற்போது காணக்கூடிய சூழல் என்பதை நேரடியாக பார்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் எப்படி இருக்குது இந்த வாட்டி பொங்கல் வந்து, எந்த அளவுக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு, நீங்கள் பொதுமக்களாக எவ்வளோ பொருள் வாங்குறீங்க? ரேட்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது லாஸ்ட் டைமை விட. கூட்டம் இருக்க தான் செய்யுது, கூட்டம் இல்லாமலாம் இல்லை, கூட்டம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனம் ஏற ஏற ரேட் அதிகமாகிட்டே இருக்கு. கரும்பு, மஞ்சள் இந்த பொருளோட விலையெல்லாம் ஜாஸ்தியாக தான் சார் இருக்குது லாஸ்ட் டைமை விட, இந்த வாட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. கரும்பெல்லாமே கட்டை 80-100 சொல்கிறாங்க. ஒரு பீஸாக எடுத்தால் 25 ரூபா 20 ரூபா சொல்கிறாங்க. ஜாஸ்தியாக தான் இருக்குது எல்லா ரேட்டுமே. அபிநயா, இந்த பகுதிகளில் தற்போது கூட்டம் தற்போது குறைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழக்கமாக இருப்பதை விட பொருட்களுடைய விலை அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, விவசாயிகளுடைய பாதிப்பு விலையில் பிரதிபலிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். அடுத்ததாக நாளை பொங்கல் கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் கரும்பு, மஞ்சள், பூக்கள், பழங்கள் விற்பனை அமோகமாக உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை திருச்சி செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், திருச்சியிலேயாவது வியாபாரம் நல்லபடியாக நடக்குதா? அபிநயா, தைத்திங்கள் முதல் நாள் வந்து பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் திருநாளுக்காக அதாவது இந்த காந்தி மார்க்கெட் பகுதியில் வந்து கரும்பு, பழம், பூ விற்பனை வந்து வருடந்தோறும் வந்து மிகவும் அதாவது அதிக அளவில் விற்பனை செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு வந்து கொரோனாவாலும் பாதிக்கப்பட்டாலும் ஆனாலும் விற்பனை அதாவது அதிக அளவில் நடைபெறும் என்று கரும்புகள் அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்து தற்போது வந்து விற்பனை கொண்டு வரணும். அதே போல் வந்து பூக்களும் பழங்கள்,
மற்றும் அதாவது கூலப்பூ மற்றும் மஞ்சள்கள் வந்து இந்த பகுதியில் வந்து விற்பனை செய்துனா அந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கோம். ஒட்டும் மலையிலும் வந்து தாங்கள் வந்து நாளை வந்து பொங்கல் கொண்டாட உள்ள நிலையில் இந்த இது இங்கே வந்து அந்த விற்பனைக்கு பொதுமக்கள் வந்து தற்போது வாங்கி செல்கின்றனர். இந்த பகுதியிலே வந்து பெண்களும் வந்து மலையை பொருட்படுத்தாமலும் வந்து வாங்கி செல்லும் இந்த காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காந்தி மார்க்கெட்டை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்லாது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தினந்தோறும் வந்து ஆயிரக்கணக்காக வருவாங்க. இந்த பொங்கல் பண்டிகையினால் அதான் ஆயிரக்கணக்காக வந்து தற்போது வந்து பொங்கல் பண்டிகைக்கு ஒட்டி அதான் பூ பழம் உள்ளிட்ட அதாவது பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லும் அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே அதான் பூக்கள் விற்பனை செய்தும் இவர்கள் மந்தமாக அதாவது விற்பனை இல்லாமலும் தற்போது வந்து இந்த பகுதியில் இருந்து வருகின்றனர். மேலும் வந்து மஞ்சள்களும் இந்த பகுதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் தற்போது இந்த கரும்பு விற்பனை செய்து வரும் ஒருவிடம் நாம் இது குறித்து நாம் கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த பகுதியில் இப்போ கரும்பு விற்கிறீங்க, இப்போ கடந்த ஆண்டு எவ்வளோக்கு நீங்கள் விற்றீங்க, இப்போ இந்த ஆண்டு இப்போ உங்களுக்கு எப்படி விற்பனைலாம் இருக்குது அதை பற்றி? கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு 50% தான் வியாபாரம். அதோட மழை ஜாஸ்தியாக இருந்தனால சுத்தமாகவே வியாபாரம் இல்லை, மக்கள் ரொம்ப வரதே கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து கரும்பு வந்து விலை ஜாஸ்தியாக தான் எங்களுக்கு வந்தது. அது வந்து அரசு கவர்மெண்டில் வந்து கரும்பு நிறையா வெட்டினனால எங்களுக்கு இந்த வாட்டி விலையும் ஜாஸ்தியாக வந்தனால வியாபாரம் ரொம்ப பாதிப்பு. எல்லாருமே வியாபாரி எல்லாருமே ரொம்ப நஷ்டத்தில் தான் இருக்கும். இந்த வருஷம் மழை தான் எங்களுக்கு காரணம். இந்த சாயந்தர நேரத்தில் தான் வியாபாரம் இருக்கும். இப்போ பார்த்தா அந்த சாயந்தர நேரத்துலேயே மழை வரனால எங்களுக்கு சுத்தமாகவே வியாபாரம் இல்லை. அதாவது கடந்த வருடம் அதாவது நல்ல விற்பனை இருந்தது, ஆனால் இந்த வருடம் வந்து கொரோனா காலமாக இருந்தாலும் தற்போது வந்து மழை விட்டு விட்டு பெய்வதால் தற்போது வந்து அதாவது விற்பனை சுமாராக இருக்குது என்று கூறியுள்ளனர். மேலும் வந்து ஆனாலும் வந்து பொதுமக்கள் ஒரு சிலர் வந்து மழையும் பொருட்படுத்தாமல் வந்து மஞ்சள் பூக்கள் உள்ளிட்ட பொருட்களை தற்போது வாங்கி செல்கின்றனர். இன்னும் இதற்கு மேலாக வந்து பொதுமக்கள் அதிகளில் வருவார்கள், வந்து தற்போது வாங்கி செல்வார்கள் என்று இந்த விற்பனையாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அபிநயா, விளைச்சல் அதிகரித்திருந்தாலும் அதற்கான முழு பலனை வியாபாரிகளாலும் விவசாயிகளாலும் அனுபவிக்க முடியவில்லை. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொருட்களை வாங்க சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், டி நகர்ல என்ன மாதிரியான பொருட்களை வாங்குறதுக்காக மக்கள் கூடியிருக்காங்க? சென்னையை பொறுத்தமட்டில் ஷாப்பிங் என்று சொன்னாலே முதலில் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது என்பது தியாகராய நகர் தான். அதுவும் குறிப்பாக ரங்கநாதன் தெருவுக்கு வந்து சென்றால் மிகப்பெரிய ஒரு மன நிறைவை அங்கு வரக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் பெறுவது என்பது வழக்கமான விஷயம். சென்னையை தாண்டி அருகில் உள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வருபவர்களாக இருந்தாலும் ஷாப்பிங் செல்வதற்கு ஏற்ற இடமாக, அனைவருக்கும் உகந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இடமாக சென்னை தியாகராய நகர் பகுதி விளங்குவதால் ஏராளமான பொதுமக்கள் எப்போதுமே இங்கு வந்து செல்வது வழக்கம். இப்போது பொங்கல் பண்டிகை என்பதால் அதிக அளவில் கூட்டம் காணப்படுகிறது. தீபாவளிக்கு பின்னர் மிகப்பெரிய அளவில் கூட்டம் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு சென்னை மட்டுமல்லாது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான நடுத்தர வர்க்கத்தினர் துணிமணிகள் வாங்குவதற்காக அதிக அளவில் ரங்கநாதன் தெருவில் வந்திருக்கிறார்கள். தியாகராய நகரை பொறுத்தமட்டில் ரங்கநாதன் தெரு மட்டுமல்லாமல் பாண்டிவிகார் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடையோர நடைபாதை கடைகளிலும் அதிக அளவில் கூட்டம் காணப்படுகிறது. அவரவர் வசதிக்கு ஏற்ப துணிமணிகள் வாங்குவதற்காக அலைமோதக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. பல்வேறு ஒரு சோதனையான காலகட்டத்திற்கு பின்னர், கொரோனா காலகட்டத்திற்கு பின்னர் ஓரளவுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பி இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் களை கட்டி இருக்கிறது தியாகராய நகர். இது தியாகராய நகர் மட்டுமல்லாது சென்னையில் உள்ள பாரிமுனை, பொரசைவாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கூட, பாடி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய கடை வீதிகளிலும் கூட்டம் அதிக அளவில் இருப்பதை காண முடிகிறது. அதிரடி தள்ளுபடி அறிவிப்புகளும் கடை நிர்வாகத்தால் கொடுக்கப்பட்டிருப்பதால் நடுத்தர வர்க்கத்தினர் ஏராளமானோர் வந்து பொருட்களை வாங்க அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். சொந்த ஊருக்கு செல்வதற்காக இருப்பவர்களும் கூட கடைசி நேரத்தில் துணிமணிகள் வாங்குவதற்காக வந்திருப்பதால் சென்னை தியாகராய நகர் பகுதி முழுக்க மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வருகிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். வரவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களிக்க முதன்முறை வாக்காளர்கள் லட்சக்கணக்கானோர் தயாராகிவிட்டனர். நாளைய முதல்வரை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கப் போகும் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு என்ன, எத்தகைய தலைவர்களை எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ நம்மளோட இந்தியாவில் பெண்களுக்குங்கிற பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது.
இனிமே வர எலெக்ஷன்ல நல்ல ஓட்டா போட்டு பெண்களுக்குரிய பாதுகாப்பு வந்து வரணும்னு எதிர்பார்க்குறோம். பாலியல் துன்பத்துக்கெல்லாம் எதிராக பெண்கள் பாதுகாக்கணும், ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சா நல்லதுன்னு. இப்போ வந்து எல்லாருமே காசுக்கு விற்று தான் அவங்க ஓட்ட போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்கு போட்டால் இவ்வளோ காசு, அந்த கட்சிக்கு போட்டால் அவ்வளோங்கிற மாதிரி தான் இருக்குது. என் ஓட்டு ஒரு தகவல் உருவாக்கி கூட விற்காமல் என் மனசாட்சிக்கு பொறுத்து யார் ஆட்சி ஆட்சிக்கு வந்தால் கரெக்டாக இருக்குங்கிறத மட்டும் முடிவு பண்ணி கரெக்டாக ஓட்டு போடலான்ட்டு இருக்கேன். பல இளைஞர்கள் வேலை இல்லாமல் படித்து முடிச்சுட்டு மாணவர்கள்லாம் திண்டாடுறோம். வேலைவாய்ப்பு அலுவலகங்களாம் பதிவு பண்ணி வச்சுட்டு பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி குரூப் எக்ஸாம் போனால் அதில் பல இதில் ஊழல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வேலைவாய்ப்பு அதிக பேர் இளைஞர்களுக்கெல்லாம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு வேணுங்கிறது தான். அதுக்காக தான் யார் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டுங்கிறது. நிறைய வந்துட்டு அரசியல் கட்சிகள் இருக்கு, இருந்தாலையும் வந்துட்டு ஒரு புதிய மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்பவும் போல இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறோம். பேக்வர்ட் ரீஜியன்லாம் வந்துட்டு ரொம்ப அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கு. அந்த அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாற்றம் அடையணும்னு எங்கள் எதிர்பார்க்கு. பாய்ந்து தடுக்கும் காளையர்கள், அனல் பறக்கும் வாடி வாசல், ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு. நாளை காலை 8 மணி முதல் உங்கள் News18 தொலைக்காட்சி. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 130,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் சேதமடைந்துள்ளன. திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குடவாசல், நன்னிலம், மன்னார்குடி, மாவூர், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த 130,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நெல்கள் முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பா சாகுபடிக்கு 2 மடங்கு செலவு செய்துள்ளதால் அரசு நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு.